இப்படி வெள்ளம் படம் பார்த்து வெள்ளம் வந்தோடனே ஜென்ரலா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்துல என்ன இருக்குது, ரொம்ப ஹெவியான டெரிஃபிக்கான ஒரு பிளாட் இருக்கு. அந்த ஹெவியான டெரிஃபிக்கான பிளாட்டை ரொம்ப லைட்டா அப்ரோச் பண்ணி அதை விட லைட்டா டெலிவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த முயற்சியில டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் சக்சஸும் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சக்சஸுக்கு முழுமுதற் காரணம் டைல்யூஷனில், அதாவது அந்த ஹெவியான டெரிஃபிக்கான பிளாட்டை டைல்யூட் பண்ணி டெலிவர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த டைல்யூஷனில் இன்வால்வ் ஆன ஹியூமர் பெருமளவு ஒர்க் அவுட் ஆனது தான். எக்ஸப்ட் அ வெரி ஃபியூ சீக்வன்சஸ் விச் இன்வால்வ்ஸ் ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் த்ரீ பாத்ரூம் காமெடிகள், அதை தவிர மற்ற எல்லா காமெடியிலையும் சூரி பூந்து விளையாடுறார், ஹெவியாக ஸ்கோர் பண்ணுறார், ஒன் டியர் ட்ராப்பில் பர்ஃபார்ம் பண்ணி சிரிக்க வச்சிட்டார்ப்பா. என்னதான் உலகத்தையே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட நம்ம ஹீரோ தானே காப்பாற்றியாகணும். ஆனால் நம்ம ஹீரோவை ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணாதது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. இன்ட்ரடக்ஷன் சாங்லேயே கலகிட்டாருங்க, என் மனசை தொட்டார் டைரக்டர். அவருடைய ஹீரோ இவர் தான், இந்த பையன் தான்ப்பா ஹீரோ அப்படின்னு அழகாக ப்ரெசென்ட் பண்ணிட்டார். ஆரடி இல்லை, ஆத்திரம் இல்லை, ஆயிரம் யானைகள் ஆற்றலும் இல்லைன்னு சொல்லிட்டார். நம்ம பையன் தான் ஹீரோ, அப்படி இப்படி பண்ணாம கண்டுபிடிப்பார்னு ஃபஸ்ட்டே ஹீரோவை இந்த மாதிரி ஒரு லைட்டராக ப்ரொஜெக்ட் பண்ணது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. ஹீரோ ரொம்ப ஸ்மார்ட்டாக காமிச்சதானே ஹீரோயிசம் வைக்கணும், அந்த ஹீரோயிசம் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா டவுட்லாம் அதெல்லாம் இல்லவே இல்லை இந்த படத்தில். அப்படி நேக்காக மேனேஜ் பண்ணிட்டார் டேரக்டர், குட் மூவ். ஆனால் என்ன ஒன்று, ஜஸ்ட் டு மேக் தி ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங் பல கேரக்டர்களை சந்திக்க வைப்பாங்க, பல கேரக்டர்கள் ஒரே இடத்துல வந்து போகிற மாதிரிலாம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பல இடங்களில் சினிமாட்டிக் லிபர்ட்டியை ஹெவியாக ஓவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை மட்டும் கண்டுக்காம அப்படியே விட்டிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு வெளில வரலாம். நெக்ஸ்ட் டே டீடர் என்ட் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் டேரக்டர் ரெண்டு விஷயத்துக்கு கண்டிப்பாக பாராட்டணும். ஃபஸ்ட்டு விஷயம், நல்ல வேலைப்பா லவ் சாங் இருந்தாலும் ஒரே ஒரு லவ் சாங்காக வச்சு அந்த ஒரே ஒரு சாங்கை மட்டும் எக்ஸாட்டிக் லொக்கேஷனில் எடுத்துன்னு வந்து திரும்ப இங்கேயே கூட்டு வந்து கதையில் விட்டார் ஹீரோவும் ஹீரோயினியும். நடு நடுவில் நிறைய பாடல் வைக்காது, மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம், ஹெவியான டெரிஃபிக்கான பிளாட்டுக்குள்ளே ஹியூமரை அங்கங்கே நேக்காக பிளேஸ் பண்ணுது. அதுலேயும் இன்ட்ரெஸ்டிங்காக செம ஸ்மார்ட்டாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, டிராஃப்ட் மெயில் டிராஃப்ட் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப புதுசாகவே இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படத்தில் ஓப்பனிங் சீக்வன்ஸில் கார்லேருந்து ஒருத்தர் இறங்குவார், அவர் அப்படியே கேமரா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும், ஜெயிலினுடைய மதில் சுவரெல்லாம் தாண்ட அளவுக்கு ஒசரத்துக்கு போகும், டக்குன்னு தரையளவுக்கு வரும், டக்குன்னு அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்கும், டக்குன்னு கேமரா ரூமுக்குள்ளே போகும், லைட்டிங் மாறும், இப்படி எல்லாத்தையுமே சூப்பராக ஒரே ஸ்ட்ரெச்சில் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ரிச்சர்ட் எம் நாதனுடைய சினிமோடகிராஃபியும் பிரவீன் கேஎல் அவர்களுடைய எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. இந்த மாதிரி எக்கச்சக்க சீக்வன்ஸில் ரெண்டு பேரோட ஒர்க்கும் சூப்பராக தெரியுங்க படம் பார்க்கும்போது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். என்னது வார்னிங் சொல்கிறேன், நாங்கள் எப்படி படத்தை ரொம்ப லைட்டாகவே அப்ரோச் பண்ணி லைட்டாகவே எடுத்துருக்கோமோ அதே மாதிரி பார்க்குற நீங்களும் லைட்டாகவே அப்ரோச் பண்ணி லைட்டாகவே பார்த்துட்டு போயிருங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு படம் பார்க்கும்போது சீட்டு பக்கமாக நமக்கு வரும். அதை மட்டும் ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த படத்தை தாராளமாக நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிம்மதியாக வெளில வந்துடலாம். பட் கேள்வி மட்டும் கேட்காதீங்க, தம்பி இப்போதே வெல்லும் அந்த டைட்டிலேயே ஒரு கர்வம் இருக்குது, ஒரு பவர் இருக்கேப்பா, அந்த கேள்வி கேட்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அப்படியே ஜாலியாக தியேட்டரில் எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் போய் உட்காந்திங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணவே பண்ணாது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், தயவுசெய்து நிறைய கேள்விகள் கேட்காதீங்க, நிறைய லாஜிக்கல் கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா கேள்விகளோட தான் வெளில வரீங்க. கேள்விலாம் கேட்காம அந்த சினிமாட்டிக் லிபர்ட்டிலாம் பரவாயில்ல கிரேஸ் மார்க் அப்படின்னு விட்டிங்கன்னா இந்த படத்தை டீசெண்டாக என்ஜாய் பண்ணிட்டு டீசெண்டாக சந்தோஷமாக வெளில வந்துடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி வெளும் படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள், பார்த்து வந்துட்டு உங்களுக்கு கருத்துக்கள்லாம் டக்குன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக டிஸ்கிரிப்ஷன்லேயே பப்ளிக் ரிவ்யூ போர்டு, அதாவது www.bns.com உடைய பப்ளிக் ரிவ்யூ போர்டு லிங்க் இருக்குது, அதை டக்குன்னு கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் படங்களுக்கு நீங்கள் ரேட்டிங்ஸ் கொடுத்துடலாம், இன்க்ளூடிங் இப்படி வெல்லும். ஜீவா யாரோ TREENF அப்படின்ற ஒரு ஹேண்டில்லேருந்து, யாருப்பா அவர் ஜீவாக்கரன் அவர் எனக்கே பார்க்கணும் போல இருக்குன்னு கேட்டுனே இருக்கிறார். எந்த ரிவ்யூ பண்ணாலும் கேட்டுனே இருக்கிறார், இவர் தான் ஜீவாக்கரன், நீங்கள் அவருக்கு என்ன அவசியம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் கேட்டான்றதில் காமிச்சேன், வணக்கம் வைங்க அவருக்கு முதல்ல. ஓகே தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி TREENF. எந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஜீவா காமிச்சோன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் காமிச்சிட்டேன், என் கடமையை செஞ்சுட்டேன், ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.